கைஸ் வாட்ஸ்அப்பில் ச நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை செலக்டடாக மூணு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொண்டு வந்திருக்கேன் இதை மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கும் வரணும் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டாவை உங்களோட வாட்ஸ்அப்பை மாற்றிக்கிங்க அது எப்படி மாற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இன்ஸ்டாலில் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து பீட்டா வயசுன்னு கன்வெர்ட் ஆகிடும் ஸோ மறக்காதான் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களோட சேட்டை யாராவது சேட்டை பின் பண்ண நினச்சிங்கனா அந்த மெஸ் அந்த பர்டிகுலர் சேட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே பின் பண்ணுவீங்க ஸோ இதுதான் இவ்வளோ நல்லா கொண்டு வந்திருந்தாங்க பட் பர்டிகுலர் சேட்டு உள்ளார இருக்க மெசேஜையே இனிமேல் பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அந்த சேட் ஆப்ஷனில் எந்த மெசேஜை பின் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே த்ரீ டாட் மெனு இருக்கும்ல ஸோ ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணி பின் கொடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்க சேட் பண்ணுற ஆப்ஷன் உள்ளாரியே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை வந்து பின் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக செவன்டி செவன் டேஸாக தேர்ட்டி டேஸா அப்படின்ற மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஆல்ரெடி நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மெசேஜை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன் எந்த மெசேஜை நீங்கள் பின் பண்ண நினைக்கிறீங்களோ வேற மெசேஜை அந்த மெசேஜை லாங் ப்ரஸ் பண்ணி அகைன் சேம் அதே ஆப்ஷன் பின் கொடுக்கும்போது ஓல்டு மெசேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும் கண்டினியூன்றது க்ளிக் பண்ணிங்கன்னா அகைன் எவ்வளோ டேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது எதாவது ஒரு இம்பார்டண்டாக பேசுகிறீங்கன்னா ஈஸியாக பின் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது இம்பார்டன்ட் ஃபீச்சர் வந்து சாட்லாக் முன்னாடிலாம் ஒரு சாட்லாக் வந்து செட்டிங்ஸில் போய் பண்ணுற மாதிரி இருந்தது பட் இனிமேல் அப்படி பண்ண வேணா ஜஸ்ட்டு எந்த சேட்டை வந்து நீங்கள் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே த்ரீ டாட்மெண்ட்டை க்ளிக் பண்ணி லாக் சேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பேட்டனோ ஒன்று போட்டு ஈஸியாக வந்து அந்த சேட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு ரெண்டாவது ஃபீச்சர் சொல்லலாம் ஸோ மூணாவது வந்து வாட்ஸ்அப் சேனல் நிறைய பேரில் இருக்கீங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் உங்கள் கொஞ்சம் டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதை எப்படி டிசபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேனலில் இருக்கீங்களோ அந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க அன்ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட நார்மல் வாட்ஸ்அப் பழஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஸோ மூணு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மாதிரிங்க ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பை பீட்டாவாக கன்வர்ட் பண்ணுறது கீழே இன்ஸ்டால்னு இருக்கும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்